தற்போது நடந்து வரும் கேகேஆர் vs சிஎஸ்கேக்கு இடையேயான ஐபிஎல் ஃபைனல் மேட்சில் டாஸ் வென்ற கேகேஆர் அணி பவுலிங்கை தேர்வு செய்தது. இதனைத் தொடர்ந்து தொடக்க ஆட்டக்காரர்களாக சிஎஸ்கே அணியின் ருத்ராஜும் டூப்ளசியும் களமிறங்கினார்கள். இவர்கள் இருவரும் இணைந்து 61 ரன்கள் அடித்த நிலையில் ருத்ராஜ் 27 பாலுக்கு 32 ரன்கள் எடுத்து ஆட்டம் இழந்தார். அதனைத் தொடர்ந்து ராபின் உத்தப்பா களமிறங்கிய நிலையில் 13வது ஓவரில் 17 பாலுக்கு 31 ரன்கள் எடுத்து எல்டபிள்யூ முறையில் அவுட் ஆனார் ராபின் உத்தப்பா. 4வதாக மொயின் களமிறங்கி டூப்ளசியுடன் கூட்டணியாக விளையாடிக் கொண்டிருந்தார். இறுதியாக ஆட்ட நேர முடிவில் மொயின் 20 பாலுக்கு 37 ரன்கள் எடுத்திருந்தார். மேலும் தொடக்க ஆட்டக்காரராக களமிறங்கிய டூப்ளசி 59 பாலுக்கு 86 ரன்கள் எடுத்திருந்தார். 20 ஓவர் முடிவில் சிஎஸ்கே அணி 192 ரன்கள் எடுத்திருந்தன. இதனைத் தொடர்ந்து தற்போது கேகேஆர் அணியினர் விளையாடிக் கொண்டிருக்கின்றனர்.